இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரிவினைகளும் மாறும். உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும். உங்க குடும்பத்துல நீங்கள் எதிர்பாராத அற்புதங்கள் இன்னைக்கு நடக்கும். வேதாகமத்துல யோசேப்பை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லி சகோதரர்கள் எல்லாரும் அவனுடைய தகப்பனிடத்துல அவன் சொல்லுறாங்க, அவன் மறித்து போய்விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாட்கள் கழிகிறது, சில வருடங்கள், சில மாதங்கள், சில நாட்கள் தள்ளின பிற்பாடு இந்த யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். அவன் எகிப்த தேசத்துக்கு எல்லாவனா அதிபதியாய் அவன் இருக்கிறான். இதை கேட்டதான் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவி மூர்ச்சை அடைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை கேட்டு அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்காத காரியம், இது வரையிலும் இனிமேல் நடக்க போகிறது இல்லை, இதற்கு அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி என்று சொல்லுகிறதான காரியத்திற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வான். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் இன்னைக்கு மாறும். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சமாதானம் வரும். உங்க குடும்பத்துல கர்த்தர் எதிர்பாராத அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்வான்.